ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான்கள் பால பேசுகிறேன். டிஎன்பிசி 2023 வந்து அதிகபட்ச காம்படிஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏன் அப்படி இருந்தால் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மவுஸ் வந்து எப்போ ரொம்ப அதிகரிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ஏன் பார்த்தீங்கன்னா 2016 இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்து ரொம்ப அதிகமாகிட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போச்சு. காரணம் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிறாங்க, யாருக்கும் வந்து வேலை கிடைக்காமல் போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அதிகரிக்கிறது. அதனால் நிறைய பேர் வந்து பேங்கிங் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்ட்டு வராங்க. 2017 வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பேங்கிங் எக்ஸாம்லாம் படிக்க வந்தவங்க வந்து நிறைய பேர், ஓகேவா, அந்த டைமில் இருந்து இந்த காம்படிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னே வந்து அதிகபட்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 2016 வந்து உங்களுக்கு ஜியோ ரிலையன்ஸ் வந்து வருது, ஃப்ரீ இன்டர்நெட் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஃப்ரீ இன்டர்நெட் கொடுக்கும்போது நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து டிஎன்பிசி என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து தான் 2017 இருந்து தான் வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, 2017 குரூப் 2A வந்து நடக்கிறது. அண்ட் 2018 பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டு எக்ஸாம் நடக்கிறது. 2019 வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறது. இந்த 3 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு போனவங்க, வேலை வாங்கினவங்க அப்படின்ட்டு யூடியூப்பில் காமிக்கிறாங்க. யூடியூப்பில் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு டிஎன்பிசி பற்றியான ஒரு அவேர்னஸை வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த அவேர்னஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே டிஎன்பிசின்னா இப்படி தான் போல், எல்லாருக்கும் டிஎன்பிசியான ஒரு புரிதல் தெரிஞ்சுட்டு. நீங்கள் 2016 வரைக்கும் அகாடமிக்கு போனால் கூட சிலபஸ்னால் என்னன்னு தெரியாது, வேர் டு ஸ்டடினா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி சிலபஸ் தெரியும், வேர் டு ஸ்டடி தெரியும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் போடுறது, டெஸ்ட் எழுதுறது, ஓஎம்ஆர் ஷீட் கரெக்ஷனு எல்லாமே தெரிகிறது. ஓகேவா, அந்த அளவுக்கு இந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு. 2020-21 வந்து கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும்தான், வேலைக்கே போகலன்னா கூட சேலரி வந்துச்சே தவிர மீது எல்லாருக்கும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலைக்கு போக முடியலன்னா சேலரி கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் மாட்டினாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 2020-21லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மேலே உள்ள எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. 2022 கூட கோவிட் வந்து இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஹாஃபில். ஓகேவா, அப்போ வந்து என்னாச்சு, அகெயின் இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கான எதிர்பார்ப்புலாம் ஹைப்பில் இருக்கும்போது 2 எக்ஸாம் வருது, குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 அப்படின்ட்டு. அப்போது ஓகேப்பா அப்படின்ட்டு லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த காம்படிஷனில் வந்து பங்கு பெறுறாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க காம்படிஷன் நான் சொல்லலை, எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. முன்னாலாம் ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 10,000 பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு 10 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் 1 லட்சம் பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ காம்படிஷன் ரேஷியோ வந்து அதிகமாகிட்டு. ஓகேவா, முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா வேலை அப்படின்ட்டு 2010-11-12-13 இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. ஓகேவா, கொஞ்சம் படிச்சுட்டு போய் எழுதுனா வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 14-15-16 வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால், நல்லா ப்ரிப்பேர்னால் ஒரு 70% சிலபஸ் படிச்சுட்டு போயிருந்தால் உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா 2018-19 வந்து அதோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 2022 எழுதிட்டு வந்தோம்ல இந்த குரூப் 2 குரூப் 3 அண்ட் குரூப் 4 எக்ஸாம், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நம்ம 100% ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு 100% உழைத்திருந்தால் கூட எக்ஸாம் ஹாலில் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு, அல்லது என்ன இந்த கொஸ்டினை இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இப்படிலாம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப மைனூட் மிஸ்டேக்ஸ்னால வேலை கிடைக்காமல் விட்டவர்கள் தான் இந்த வட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்ம 2023 டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இதை விட ஹையாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாட்கள் படித்தவர்களும் கண்டிப்பாக காம்படிஷனில் இருப்பாங்க, நியூவாக படிக்கிறதவங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் காம்படிஷனில் இருக்கிறதுனால காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து என்னென்னா, காம்படிஷன் அதிகமாக தான் எப்போவுமே இருக்கும், ஆனால் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்னு இருக்குல்ல. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபிப்ரவரி வரைக்கும் நல்லா படிப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச்சிலேருந்து அப்படியே ப்ரிப்பேரே பண்ண மாட்டாங்க, மார்ச்சிலேருந்து ஒரு ஜூன் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அப்போந்தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப ஜூன்லேருந்து அப்போனா ஒரு 3 மாதம் வந்து லீவ் விட்டுருவாங்களா? அப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பித்தோமா, எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, 1 நாள் 2 நாள் லீவ் விடலாம், 1 வாரம் கூட லீவ் விடலாம். ஆனால் மொத்தமாக 1 மாதம் 3 மாதம் லீவ் விட்டுட்டு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து
ஒரு பெரிய பலனே தராது. ஓகேவா, நீங்கள் எவ்ரி இயர் அந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நான் ரீசெண்டாக கூட ஒருத்தங்கிட்ட ஃபோன் பேசும்போது அவங்களோட ஏஜ் வந்து 29, அன்மேரீடு தான். அவங்க ஜாப் வந்து குயிட் பண்ணிவிட்டு 2022 ஜனவரியில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோர்கர் அகாடமி பேட்சில் தான் வந்து படித்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 7 மந்த் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ January 1 July 24 குரூப் 4 நடந்துச்சு, அது வரைக்கும் கரெக்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லியும் ருட்டீனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 169 கொஸ்டின்ஸ் போட்டு ஓகே ஜாப் கிடச்சிரும்பா வாங்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இது மீதி நிறைய பேர் வந்து என்னென்னா ஜனவரியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச்சோடு முடிஞ்சு திரும்ப ஜூன் மாதம் வந்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது அல்லது மே மாதம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களால வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. டிஎன்பிசி சிலபஸ் ரொம்ப அதிகங்க. ஓகேவா, 6th to 10th தமிழ் படிக்கணும், 6th to 12th தமிழ் படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், நிறைய டெஸ்ட்டு போடணும். ஓகேவா, நீங்களே வந்து நிறைய அனாலிசிஸ் பண்ணணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். இவ்வளோ விஷயங்களும் பண்ணுவது வந்து ஒரு 3-4 மாதத்தில் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. ஓகேவா, அதை பண்ணுவதற்கு வந்து ஒரு 6 to 10 மந்த்ஸ் வந்து டைம் ஆகும். அந்த டைம் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும். ஓகே, ரெகுலராக என்னால் 4 hours தான் கொடுக்க முடியும்னா ஓகே, ரெகுலராக 4 hours வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே வந்து ஆகணும். அப்படி ரெகுலராக 4 hours தான் கொடுக்க முடியும், இல்லை நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் அப்படின்னா ஃபுல் டைமாக நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா, இதுதான் விஷயம். நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது அவங்களோட தரப்பில் நிறைய சுச்சுவேஷன் வந்து மிஸ் ஆகும், அதனால் அவங்க மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்னு படிப்பாங்க. அதனால் வந்து அது அவங்களோட இது, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க, காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் புத்தகத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா கூட அதை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து டிஎன்பிசி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதை நீங்கள் இந்த குரூப் 2 குரூப் 4 வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அது வந்து எப்போ வரும் பார்த்திங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நிறைய பார்க்கும்போது. ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நிறைய பார்க்கணுன்னா போய் 2010, 12, 15 அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 2020, 2021, 2022 இந்த வருஷத்தில் எப்படி டிஎன்பிசி கேள்வி கேட்குறாங்க, அது 22 இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 2 குரூப் 3 இப்போ குரூப் 1 நடக்கும்போது அது எப்படி கேட்குறாங்க, அண்ட் இந்த குரூப் 4 எப்படி கேட்டாங்க. ஓகேவா, அது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். நீங்கள் அது 2-3 தடவை 4 தடவை வந்து பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, நமக்கு தான் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கு போல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. ஓகே, அதே மைண்ட் செட்டு வந்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 எக்ஸாம், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 குரூப் 3 அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரில. ஏன்னா இந்த ப்ராக்ரெஸ்லாம் முடியணும், இந்த ப்ராக்ரெஸ்லாம் முடிவதற்கு இன்னும் வந்து ஒரு 8 to 10 மாதம் வந்து ஆகும். ஓகே, ஏன்னா வந்து இன்னும் ரிசல்ட்டே வரல ப்ரிலிமினரிக்கு. ப்ரிலிமினரிக்கு ரிசல்ட் வந்து ப்ரிலிமினரி டு மெயின்ஸ் எக்ஸாம் படிப்பதற்கு 3 மாதம் டைம் இருக்கும், மெயின்ஸ் பேப்பரை திருத்துவதற்கு 4 to 6 மாதம் ஆகும். ஓகேவா, அப்போ 3-7 நான் மினிமம் வைக்கிறேன், 4 மாதம் 3-4-7 அடுத்த இன்டர்வியூ அந்த ப்ராக்ரெஸ்லாம் ஒரு 1 வச்சா 8 to 10 மாதம் வந்து ஆகுறதுன்னா, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து உறுதியாக குரூப் 2 குரூப் 3 வருமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல, வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அது ஆனுவல் பிளான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப் 4 வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வருது பட்சத்தில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷனே வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதற்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ ஒரு எக்ஸாம் முடியுதோ நெக்ஸ்ட் இயர் அதற்கு பிறகு எப்போ வரும்னா, அதற்கு அடுத்த மாதம் அல்லது ஒரு 4-3 மாதம் கழித்து அந்த மாதிரி தான் வந்து இதற்கு முன்னெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து நடந்திருக்கு. ஓகேவா, அதனால் வந்து ஜூலை மந்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரலாம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த ரேஞ்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ நீங்கள் இப்போவே வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம குரூப் 4க்கு வந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி அது பிரகாரம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அந்த பிளானே வந்து உங்களுக்கு 30 வாரம் பிளான், கிட்டத்தட்ட 30 வாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 210 நாட்கள், 7 மாதம். ஓகேவா, 7 மாதம் பிளான் உங்கள் கையில் இருக்குது,
ஸோ அதை வச்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக படிக்கணும், கண்டினியூஸாக படிக்கணும், கண்டினியூஸாக படிக்கணும், கண்டினியூஸாக படிக்க படிப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 90% வந்து சக்ஸஸ், மீதி 10% வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகேவா? இதை மட்டும் பண்ணாலே வந்து போதுமானது. இது பண்ணுவதே ரொம்ப கஷ்டம்தான், இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.